இன்னைக்கு இருக்கிற பரபரப்பான சூழல்ல நிறைய விஷயங்களை தொடர்ந்து தேடிட்டு இருக்கோம் மனிதர்களா. அப்படி தேடிட்டு இருக்க இதே வேலையில் எது வெற்றி, அந்த வெற்றி அடையிறதுக்கு நான் என்ன பண்ணணும், இந்த மாதிரி கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் அளிக்கிறதுக்காக வெற்றி விதிகள் அப்படிங்கிற ஒரு புதிய தொடர் நம்ம நியூஸ் கேஃபே தமிழ் யூடியூப் தளத்தில் தொடர்ந்து வரப்போகுது. இதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நான் தரணிதரன், சோசியல் ஈகிள் அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியோட நிறுவனர், மற்றும் 21DC கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி மூலயமா தமிழ் பேசும் இந்த நல்ல உலகத்துக்கு நிறைய கருத்துக்களை என்னுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் மூலமாக கொடுத்துட்ருக்கேன். இந்த வெற்றி விதிகள் அந்த இதில் முதல் விஷயமாக நம்ம பார்க்க போகிறது எது ஆக்சுவலாக வெற்றி, எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் எப்படி வந்து தேர்ந்தெடுக்கிறது, இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த வெற்றி அப்படிங்கிறது வந்து நிறையா வந்து ஓவர் யூஸ்டு வேர்டுன்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக இந்த சக்ஸஸை பற்றி நிறையா பேர் பேசிகிட்டே இருக்காங்க. சக்ஸஸ்னால் என்ன? முத என்னை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் அப்படிங்கிறது நேற்றோட இன்றைக்கி நான் பெட்டராக இருந்தாலே அது சக்ஸஸ் தான். ஆக்சுவலாக ஒரு மனிதன் தன்னுடைய நேற்று இருந்த விஷயத்தை விட நேற்று ஒரு மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருப்பார். இன்றைக்கி வந்து அதோட பெட்டராக இருக்கிறப்ப ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் டே பை டே அவங்க லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. அப்படி நடக்கிறப்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடு, ஒரு மீனிங்ஃபுல் இண்டிவிஜுவலாக அவங்க வந்து இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மீனிங்ஃபுல் அப்படிங்கிறது வந்து என்னால் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு விஷயம் ஒரு பாசிட்டிவாக நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதே ஒரு மீனிங்ஃபுல். இந்த சமூகத்துக்கு ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் என்னால் பண்ண முடியுது அப்படிங்கிறதே ஒரு மீனிங்ஃபுல்லான லைஃப். ஸோ வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை தொடர்ந்து பண்ணி நேற்றோட இன்றைக்கி பெட்டராக இருந்து நீங்கள் அடையணும்னு நினைக்கிற அந்த பாதையை ரசிச்சுட்டே அந்த இலக்கு நோக்கி போகிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றி. ஸோ அந்த இலக்கு என்னவாக இருக்கணும் அப்படின்னா, யாருக்கோ பயனுள்ளதாகவும் அந்த பாதை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற பாதையாகவும் இருக்கணும். இதை எப்படி வந்து நம்ம அடையிறது, இதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும் நிறைய பேருக்கு. எது எனக்கு பிடிச்சது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய பிரச்சனை. ஏன் அப்படின்னா, மிடில் கிளாஸில் பிறந்ததுக்கான சாபக்கேடு இதுதான். எது எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதே தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கான உழைப்பு போடுவோம், சில விஷயங்களை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக அதை தொடர்ந்து நம்மளால் பண்ண முடியாது, பாதியில் விட்டுருப்போம். திருப்பி ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பார்ப்போம். இது மாதிரி ட்ரை பண்ணி பாதியில் விட்டதுனால நம்மளுக்கு சேர்ந்தவங்களே, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களே சொல்லியிருப்பாங்க, நீ இப்படி தான் ஆரம்பிப்ப, அதுக்கப்புறம் முடிக்க மாட்டே அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை அவங்க சொன்னது உண்மைதானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மளே வந்து ஆமாம் நம்ம ஆரம்பித்தா முடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான பிலீஃப் சிஸ்டத்தை நம்மளை அறியாமலே நமக்குள்ளே வந்து விதைக்க ஆரம்பிச்சிடுறோம். இன்றைக்கி உங்களுக்கு பிடித்தமான வாழ்க்கையை அடையிறது வந்து இயல்பான ஒரு விஷயம், ரொம்ப சாதாரணமாக இன்றைக்கி பண்ணிடலாம். அதுக்கான சப்போர்ட் சிஸ்டம் அதிகமாக இருக்குது. இதை எப்படி நம்ம பண்ண முடியும், இதை எப்படி நான் அடையிறது, எனக்கு பிடித்தமான வாழ்க்கையை எப்படி நான் வந்து செதுக்கிறது அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஜாப்பனீஸோட வாழ்வியல் முறை ஒன்று இருக்குது, இகிகாய் அப்படிங்கிறது. அதை நமக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சிக்கிறலாம். எப்படி வடிவமைக்கலாம் அப்படின்னா, இகிகாய் சொல்கிறது ஒன்று தான். அந்த இகிகாய் அப்படிங்கிறது அந்த வாழ்வியல் முறை. எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து எனக்கு நல்லா வருது, இந்த உலகத்துக்கு தேவை இருக்குது, அது மூலயமா எனக்கு பணம் வருது. இந்த நாலு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஒரு சர்க்கிளாக இன்டர்செக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது சென்டராக இருக்கிறது தான் வந்து இந்த இகிகாய். நீங்கள் டெய்லி வந்து வேலை செய்கிற மாதிரியே உங்களுக்கு தோணாது, நீங்கள் உங்களுடைய இயல்பான நிலையில் இருப்பீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மறைந்த கிடைக்கிற அந்த டேலண்ட்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஒரு ரஃப் நோட் ஒன்று எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு எழுதுங்க. அது வந்து ஃபோட்டோகிராஃபியாக இருக்கலாம், இல்லை வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணுறதா இருக்கலாம், சமையலாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு டெக்னாலஜி துறையாக இருக்கலாம், இது ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். ஆக்சுவலாக இது ஃபுல்லாக லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட் டவுன் பண்ணுறது தான் உங்களுக்கு பிடிச்ச விஷயம். ரெண்டாவது, ஆர் யூ குட் அட் இட், இந்த பிடிச்ச விஷயத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பண்ண முடியும். ஸோ நீங்கள் பக்கத்தில் அப்படியே நம்பர் போடுறீங்க. இந்த ஒரு 10 விஷயம் உங்களுக்கு பிடிச்சது எழுதியிருக்கீங்க அப்படின்னா அது பக்கத்தில் நீங்கள் ஒரு நம்பர் போடுறீங்க, 1 to 10 அந்த விஷயத்தில் நீங்கள் எவ்வளோ குட்டாக இருக்கீங்க, எவ்வளோ நல்லா உங்களால் அதை செயல்படுத்த முடியும், அதுக்கான திறன் இருக்கா அப்படின்னு பார்க்குறீங்க. திறன் இருந்துச்சு அப்படின்னா 1 to 10 நீங்களே உங்களை சுயமதிப்பீடு பண்ணுங்கள். ஓகே, இந்த 1 to 10 இந்த இடத்துல நான் வந்து இந்த ஸ்கில் எனக்கு நல்லா இருக்குது, ஃபோட்டோகிராஃபியில் நான் வந்து 9 போட்டுக்கிறேன், எனக்கு இதே ஸ்டாக் மார்க்கெட்டில் எனக்கு தெரியாது ஆனால் பிடிச்சிருக்கு 1 to 3 அப்படிங்கிற மாதிரி நான் நம்பர் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்பர் போடுறப்ப
அந்த ஸ்கில்லை என்னால் வளர்த்துக்கிற முடியுமா அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா அதை தொடர்ந்து நம்ம வளர்த்துக்கிட்டு அது மூலயமா நம்ம வந்து இந்த நமக்கு பிடிச்ச அந்த துறைக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சது, ரெண்டாவது அதில் எவ்வளவு தூரம் நான் நல்லா பண்ண முடியும், ஹவு குட் ஆமை அப்படிங்கிறதுக்கான ரேட்டிங் போடுறீங்க. மூணாவது இந்த உலகத்துக்கு தேவை இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னா எண்ட் ஆஃப் தி டே இது எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து நிற்குது. அந்த பணம் வந்து சம்பாதிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இல்லையா அப்படிங்கிறது அது தனி டிபேட்டு. ஆனால் நமக்கு பிடிச்சமான வாழ்க்கையை, வாழ்க்கையில் இருக்கிற ஒரு 80% பிரச்சனைகளுக்கு பணம் ஒரு தீர்வாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம மறுக்க முடியாது. அதனால் இந்த பணத்தை நான் பிடிச்சதை பண்ணி எங்களால் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு பர்டிகுலர் காலம் போடுறோம். நான் செய்கிற இந்த விஷயத்தால் உலகத்துக்கு தேவை இருக்கிறதா? நான் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறேன், இந்த உலகத்துக்கு தேவை இருக்கானா? ஆமாம், ஒரு சைல்டு ஃபோட்டோகிராஃபி இப்போ பண்ணுறாங்க ஆக்சுவலாக, ப்ரெக்னென்ட் பீரியடில் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறாங்க, ஹனிமூனுக்கான ஒரு ஃபோட்டோகிராஃபி தனியாகவே இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் எனக்கு இருக்குது, இதில் நான் எதை சூஸ் பண்ண போகிறேன்? அது மூலயமா லாஸ்ட் ஆப்ஷன், இந்த உலகம் எனக்கு பணம் கொடுக்க தயாராக இருக்கா? ஸோ எனக்கு பிடிச்சிருக்கா, எவ்வளோ அழகாக அந்த வேலையை பண்ண முடியும், ஹவு குட் ஆமை, அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு தேவை இருக்கா, இந்த உலகம் எனக்கு பணம் கொடுக்க தயாராக இருக்கா? இந்த நாளையும் நம்ம ஒரு சேர ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகிற அந்த சர்க்கிளை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய ஈகாய். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு ஒரு பேனா ஒரு பேப்பர் எடுத்து லிஸ்ட் அவுன் பண்ணுங்கள். எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி இருக்க பிலீஃப் சிஸ்டத்தை தயவுசெய்து மறந்துடுங்க. நீங்கள் ஆரம்பிச்சிங்க விட்டீங்க, ஓகே, ஆரம்பித்து பார்த்தா தானே அது எனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியும். ஆரம்பிச்சிருக்கப்ப பிடிச்சிருக்கலாம், அதுக்கப்புறம் பிடிக்காமல் போயிருக்கலாம், இது ஒன்றும் தவறு இல்லை. அந்த தவறான பிலீஃப் சிஸ்டத்தை விட்டுட்டு இன்னைக்கு உங்களுக்கு எது பிடிக்கும், அது 40 வயசாக இருந்தாலும் சரி, 50 வயசாக இருந்தாலும் சரி, இன்னமும் ரொம்ப லேட்டாகலை, மீதி இருக்கிற அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு இது முதல் ஸ்டெப்பாக இருக்கட்டும். இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். சந்தோஷமாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, செம்மையாக இருங்க. ஆல் பிகாஸ் யூ டிசர்வ் இட். தட்டுறோம், தூக்குறோம், வேறு லெவல் பண்ணுறோம்.